காலை 9 11 மணி வரைக்கும் மண்ணீரில் வேலை செய்யற நேரம், இந்த நேரத்துல சாப்பிடாதீங்கன்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. அது தவறான கான்செப்ட். எப்படி சொல்றேன்னா, காலைல 5 to 7 பெருங்குடல் வேலை செய்யற நேரம், நுரையீரல் வேலை செய்யற நேரம், 7 to 9 இறைப்பி வேலை செய்யற நேரம், 9 to 11 மண்ணில் இப்படி நிறைய கணக்கு இருக்கு. ஒவ்வொரு 2.5 மணி நேரமும் ஒரு உறுப்பு வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. காலையில 9 to 11 மட்டும் சாப்பிட்றே சாப்பிடாதீங்க, அந்த பொருள் ஜீரணம் ஆகாது, விஷமாகும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தக்கு பஞ்சிடலாம். இது என்ன பிரச்சனைனா, நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, 9 to 11 மண்ணீரல் வேலை செய்யற இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களே, 7 to 9 இறைப்பை வேலை செய்யற நேரத்துல எப்படி சாப்பிட முடியும்? மண்ணீரல் வேலை செய்யற நேரத்திலேயே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, ஜீரணம் பண்ணாதுன்னு சொன்னா, இறைப்பை வேலை செய்யற 7 to 9 மட்டும் சாப்பிட்டா எப்படி ஜீரணமாகும்? அதனால என்ன சொல்றாங்க, சில பேர் சொல்லுவாங்க நைட்டு 12 மணிக்கு சாப்பிடக்கூடாதுன்னு. நைட் டியூட்டி பாக்குறீங்க, 6 மணிக்கு டியூட்டிக்கு போறீங்க, மாங்க மாங்க லேத்துல வேலை செய்யுங்க, 12 மணிக்கு கப்ப கப்பான்னு பசிக்கும், டைம் பார்த்து சாப்பிடாம இருப்பீங்களா? புரிஞ்சுக்குங்க, பசி எப்ப எடுக்குதோ சாப்பிடலாம், அது 12 ஆகட்டும் 9 ஆகட்டும். எப்போ காலையில 9 மணிக்கு பசி எடுக்குதோ என்ன அர்த்தம்? உடம்பு சாப்பாடு கேட்குதுன்னு அர்த்தம். தெரியாத மண்ணீர் வேலை செய்யற நேரம் எதுக்கு பசிக்குது உங்களுக்கு? உண்மையிலேயே 9 to 11 மண்ணீர் வேலை செய்யற நேரம் பசி எடுக்காது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா உடம்புக்கு அறிவு இருக்கணும் இல்லையா? அந்த டைம்ல பசி எடுக்கக்கூடாது இல்ல? பசி எடுக்குதா இல்லையா? எடுக்கும், சாப்பிடாம இருந்து பாருங்க, எடுக்கும். புரிஞ்சுக்குங்க, பசி எடுத்தா சாப்பிடலாம். அதுக்கு 4 மணியா இருந்தாலும் சரி, காலையில 12 மணியா இருந்தாலும் சரி, டைம் எல்லாம் கிடையாது. பசின்னு வந்துருச்சுன்னா உடம்பு ஜீரணத்துக்கு ரெடின்னு அர்த்தம். அதனால இந்த கணக்கை ஃபாலோ பண்ணாதீங்க. அதை ரொம்ப சின்சியரா ஆராய்ச்சி பண்ணி நான் பார்த்துட்டேன். அப்படி பார்த்தா 24 மணி நேரமும் எல்லா ஊருக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. எல்லா ஊருக்கும் சேர்ந்தா ஜீரணம் பண்ணுது, அப்ப எந்த நேரமும் சாப்பிட முடியாது.